வெல்கம் டு வாக் வித் ஹேமந்த் மாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஹேமந்த்க்கு வந்து கார்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன். அதுல கார்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து அப்படின்னா, நான் தம்பி வயிற்றுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட ஹஸ்பண்ட் ஒரு கார் கம்பெனியில தான் ஒர்க் பண்றாங்க. அந்த அந்த இன்ஃபர்மேஷன் பவுச்சர்ஸ், அந்த புக்ஸ் இருக்குல்ல, புக்லெட்ஸ், அதை எடுத்துட்டு வரும்போது போர் அடிக்கும் போது நான் அதை படிப்பேன். ஸோ அதனாலே என்னவோ தெரியல, ஆனால் பட் எங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த காரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கார் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதாவது அவுட்லுக்கை பார்த்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் அந்த மோட் ஆஃப் ஆக்ஷனை பற்றி எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கும் சரி, என் ஹஸ்பண்டுக்கும் சரி, ஹேமண்ட்டுக்கும் சரி, கார்னா இன்ட்ரெஸ்ட். காரை விட அந்த மெக்கானிசம்ஸ் ரொம்ப பிடிக்கும், நாங்கள் அதை ரொம்ப படிப்போம், அது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூடியூப் எடுத்தோம்னாலே நாங்கள் வந்து கார் ரிலேட்டடாகவே நிறையவே பார்ப்போம், என்ன மாதிரி மாடல்ஸ் வந்திருக்கு, எந்த கார் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் நாங்கள் ரொம்ப பார்ப்போம். பட் நாங்கள் அதுக்கான அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கெலாம் நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் டெவலப்டாக கிடையாது. பட் இருந்தாலும் நான் சின்ன பிள்ளையில ஹேமண்ட்டுக்கு வந்து ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லி கொடுக்கும்போது அவன் சொல்லுவான், குழந்தையாக இருக்கும்போதே, அம்மா ஏ ஃபார் ஆக்சிலேட்டர்மா, பி ஃபார் பிரேக்மா, சி ஃபார் கிளச்மான்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி வளர்ந்த பையன்தான் ஹேமண்ட். அவனுக்கு கார்னால் ரொம்ப 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 பிடிக்கும். காரில் வந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி பிராண்டு கார் அப்படின்றது லோகோ, அதாவது ஒரு ஹேமண்ட் வந்து ஒரு அவனோட ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் இல்லையா, அந்த வகையில் ஹேமண்டோட பெரிய டேலண்ட் அப்படின்னு சொன்னால் காரை பற்றியான விஷயங்கள் வந்து நிறைய சொல்கிறது வந்து அவனுக்கு டேலண்ட். மற்றபடி வந்து என் பிள்ளை அவ்வளோ பேல இது இதில் நல்ல இதில் அப்படின்லாம் இல்லை, என் பிள்ளை கார் விஷயத்தில் தி யூனிக் அப்படின்னு சொல்லுவேன், பயங்கர டேலண்டட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா காரோட லோகோலாம் பார்த்த உடனே சொல்லுவான் ஸ்ட்ரைக்கா அது, பட் எனக்கு இந்த அந்த அளவுக்கு வந்து எனக்கு சொல்ல இது பண்ண தெரியல. எப்படி சொன்னால் ஒரு லோகோ காட்டி அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ கான்வர்சேஷனில் எனக்கு இன்னும் பண்ண தெரியல. பட் பண்ண தெரிஞ்ச போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், கட்டாயமாக அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் ஆனால் வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஹேமந்த் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு காரோட அதாவது A to Z அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளோட ஆல்ஃபாபெட்ஸில் எல்லா அந்த ஆல்ஃபாபெட்ஸில் ஆல்மோஸ்ட் அதாவது ஒரு ஆறு நேம், அது ஆறு லெட்டர்ஸ்க்கு வந்து நம்மளோட யூஷுவலான கார் இது தெரியலை. அதனால் ஒரு அதனால் என்ன பண்ணிட்டோன்னா, ஒரு 15 ஆல்ஃபாபெட்ஸ் அதாவது A to Z ஒரு 15 ஆல்ஃபாபெட்ஸில் வந்து நாங்கள் வந்து அந்த காரை பற்றியான அந்த லோகோ அதாவது பிராண்டு, இப்போ இந்த பிராண்டு அந்த அந்த பிராண்டை பற்றி அந்த நேம் ஆல்ஃபாபெட்டில் நாங்கள் சொல்ல போகிறோம். அதை நான் வந்து கேட்க போகிறேன், ஹேமந்த் வந்து சொல்ல போகிறாரு. இது வந்து நாங்கள் காரை பற்றியான சீக்வென்ஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எங்களோட பேசிக்கான வீடியோ இது. நீங்கள் கட்டாயமாக இந்த வீடியோ வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹேமந்த் கிட்டே கேட்கலாம், வாங்க ஹேமந்த். எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நான் கேட்குறேன், இப்போது ஹேமந்த் வந்து சொல்லுவாப்பில் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஹேமந்த் கிட்டே நம்ம கான்வர்சேஷன் பார்ப்போம். நம்ம பாருங்கள் ஹேமந்த், ஹேமந்த் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, 1 2 3 ஹேமந்த், ஏ ஃபார் ஆடி, பி ஃபார் பிஎம்டபிள்யூ, சி ஃபார் Chevrolet, D for Datsun, F for Ford, H Hyundai, J Jaguar, K for Kia, L for Lamborghini, M for Maruti, N for Nissan, R for Renault, S for Skoda, T for Toyota, V for Volkswagen. Very good. சூப்பர் ஹேமந்த். நம்ம இப்போ என்னென்னா, ஹேமந்த் வந்து ஆல்ஃபாபெட்ஸில் பார்த்தீங்கன்னா 15 லெட்டர்ஸ் வந்து நம்மளுடைய இப்போ ஜென்ரலாக நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற காசெல்லாம் வந்து நமக்கு இப்போது இது இருக்குது. பட் அந்த ஸ்கிப் பண்ண லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம அந்த கார்களை பார்க்க போகிறதில்ல. பட் நம்ம பார்க்கலை அப்படின்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியலை. இந்த கார் எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்மளை க்ராஸ் பண்ணி போகிறது, அதனால தான் நம்ம இந்த காரை ஸ்பெசிஃபிகேஷனாக எடுத்திருக்கோம், அதை ஸ்கிப் பண்ணதுக்கான ரீசன். பட் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது எல்லாமே லோகோ தான் பார்த்துருக்கோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்னொரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த லோகோவில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஆல்ஃபாபெட்ஸில் வந்து ஏ டு இசட்ல உள்ள கார் நேம்ஸை பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்துக்கிறது நம்ம லோகோ பார்த்துருக்கோம். இனி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டால், நம்ம காரோட நேம்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளை வந்து டெய்லி அதாவது எவ்ரி வீக் வந்து ஹேமந்தோடைய காரை பற்றியான அப்டேஷன் இருக்கும். இது வந்து ஜென்ரலாக பேசிக்ஸான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹேமந்த் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவனுக்கு பிடிச்ச காருங்களை பற்றியான மோட் ஆஃப் ஆக்ஷன், நம்மளோட அதோட மெக்கானிசத்தை பற்றியும் சொல்ல ஆரம்பிப்பார். ஸோ நம்ம வீடியோ வந்து கட்டாயமாக ஹேமந்த் மாதிரி இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்ன பண்ணணும், ஹேமந்த் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.